ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ் நியர். நான் உங்கள் விஸ்வா. ஸோ இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெய்பீமோட படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நைட்டு ஒரு 11 o'clock அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி மூவி ரிவ்யூ பார்த்துட்டு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்காக அந்த மூவி வந்து நம்ம இன்றைக்கி அந்த மூவியோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த மூவி வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம சேனல் வந்து காலி பண்ணிடுவாங்க. ஸோ அது நம்ம காட்டக்கூடாது, அது தப்பு தான். பட் நம்ம இன்ட்ரடக்ஷன் மட்டும் சும்மா உங்களுக்காக நான் காட்டினேன். ஸோ நீங்கள் பார்க்கணுங்களுக்காக தான் காட்டினேன், அப்படி நம்ம காட்டக்கூடாது. ஸோ அந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு அந்த மூவியோட டீசராக இருக்கட்டும், அது மூன் போஸ்டராக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் ரிலீஸ் ஆகும்போது அதை பார்த்துட்டு நம்ம ஒவ்வொரு கதை சொல்லிகிட்டு இருந்தோம். பட் ஆனால் உண்மையான கதை என்னன்ட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த மூவியை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த கதையை கேட்டுட்டு அந்த படத்தை போய் பார்க்க ஆரம்பிங்க, ஓகேங்களா? சாதாரண மக்கள் கிராமத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையை வந்து மிக அழகாக எளிதாக காட்டியிருக்க ஒரு படம், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊர்லேயும் வந்துட்டு அந்த படத்தில் வந்து ஒரு எலிவேட்டர் சீன் காட்டுவாங்க வயலில். ஸோ அந்த வயலில் எலிவேட்டர் சீன்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ ஏன்னா எங்கள் ஊரில் அந்த மாதிரி எலி வெட்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் ஆனால் அந்த சீன்லேயும் கூட என் வயலில் ஒன்னையாரா எலி வெட்ட சொன்னால் உங்களையெல்லாம் இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டைலாக் வந்து பேசுவாங்க, ஓகேங்களா? இந்த படத்தில் சூர்யா சார் பார்த்திங்கன்னா தேவையில்லாத கேஸ்லாம் இருக்குல்ல, கைவிடப்பட்ட கேஸ்கள், ஸோ அந்த மாதிரி எல்லா கேஸையும் எந்த ஒரு பலனுமே இல்லாமல் எடுத்து நடத்துகிறாரு இந்த படத்தில் சூர்யா சார், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸ் தான் ஒரு கேஸ். ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஊரில் வந்துட்டு ஒரு வீட்டில் வந்து நகை காணா போகுது. அந்த நகையை வந்து தேடுறதுக்காக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி அந்த வீட்டுக்கு வந்து ஒரு பாம்பு உள்ளே பூந்துருக்கு. அந்த பாம்பு பிடிக்க ஒரு ஊரில் இருந்துட்டு ஒரு ஆள் வராங்க, பாம்பு பிடிச்சிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க வந்து இவங்களோட தாழ்வானவங்க பகுதியிலேருந்து வராங்க அப்படிங்கிறதுனால நகை காணா போனோம்னு சந்தேகம் வந்து இவங்க மேலே வருது. ஸோ இதை அப்படியே போலீஸ்ட்டு சொல்கிறாங்க. போலீஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஊரில் உள்ள அந்த மக்களை குறிப்பிட்ட ஆளுங்களை மட்டும் தேடி தேடி அடிக்கிறாங்க, அவங்க வீட்டில் உள்ளெல்லாம் துன்புறுத்துகிறாங்க. ஸோ ரொம்ப அந்த காலத்தில் நடந்த விஷயங்களை அப்படியே சொல்லியிருக்காங்க. இப்போ அம்பேத்கரோட உண்மையான நிலை, ஒரு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு குரல் கொடுத்தார்ல, ஸோ அந்த மாதிரி எல்லா கான்செப்டுமே இந்த படத்தில் வந்து வச்சுருந்தாங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட் எடுத்தோன்னா என்ட்ரன்ஸ் சீனில் என்ன தெரியுமா, ஒவ்வொரு ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி கைதிகள் விழுவாங்க, ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு பேர் கேட்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. அந்த பேரை எனக்கு கேவலமான பேரெலாம் நான் சொல்ல விரும்பலை. அந்த மாதிரி பேர் சொல்லுவாங்க. சொல்லும் போது நீ இதா நீ பேர், நீ இதா நீ பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஒரு கேட்டகரியை மட்டும் அப்படியே ஒரு 10-12 பேரை ஓரமாக நிற்க வைப்பாங்க. ஸோ நிற்க வச்சு அவங்கள வந்து எக்ஸ்ட்ரா கேஸ் வரணும், மேலே போடணும் அப்படிங்கிற பொய் விளக்கு போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து காட்டியிருக்காங்க. இந்த கேஸை வந்து முழுக்க முழுக்க சூர்யா சார் எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த கேஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய போலீஸால் என்னென்ன பண்ண முடியும், அந்த காலத்தில் எப்படி அடிமைப்படுத்தினாங்க, அந்த காலத்தில் எவ்வளோ கொடுமைகள் படுத்தினாங்க, அந்த கொடுமையை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டிட்டாங்க இந்த படத்தில், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த படத்தில் ஒரு சீன் மட்டும் எனக்கு பிடிக்கல. அது ஏன்னு பார்த்திங்கன்னா, ஜெயிலில் வந்துட்டு ஒரு பொண்ணை வந்துட்டு நிர்வாண சீன் மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த சீன் மட்டும் எனக்கு பிடிக்கலை, ஏன்னா அது எனக்கு பிடிக்கலை, ஓகேங்களா? பட் அவங்க அந்த மாதிரி காட்டியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி படத்தை வந்து ஒரு காட்சி காட்டும் போது அப்போ அந்த மாதிரி அப்போ அந்த காலத்தில் இவ்வளோ கொடுமைகள் நடந்துருதுன்னா நமக்கு எப்படி இருக்கும், கண்ணிலிருந்து கண்ணீர் வரும். ஸோ அந்தளவுக்கு அந்த படத்தை பாருங்கள், இந்த விஷயத்தை பார்க்காதவங்க பார்க்க ஆரம்பிங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கேஸில் வந்துட்டு அந்த நகைத்திறனவங்களை போலீஸ் வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க, அடிக்கிறாங்களே. ஸோ அவங்களை கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சி ஸ்டேஷனில் வச்சு கொடுமைப்படுத்துகிறாங்க, தினமும் அடிக்கிறாங்க. நகைத்திறனா நீ தான் திருண, ஒத்துக்க 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இல்லைங்க சார் நான் எடுக்கலை எடுக்கலைன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த கைதியில் ஒரு கைதியோட மனைவி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க தான் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்ருக்காங்க. அவங்களையும் கூப்பிட்டு வந்து அடிக்கிறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க, ஓகேங்களா? ஒரு கட்டத்தில் அந்த ஊர்லேருந்து கைதிகள் ஒரு 3 பேர் இருக்காங்க. ஸோ அந்த 3 பேரில் ஒருத்தவங்க சொல்கிறான், நம்ம என்ன நடந்தாலும் நம்ம வந்து திருணுங்கிற ஒரு பொய்யை மட்டும் நம்ம உண்மையாக்கிடக்கூடாது,
அப்படி நம்ம ஆக்கணும்னா இது நம்ம காலகாலத்துக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோ கொடுமையும் அவங்க வந்து தாங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் ஸ்டேஷனில் அடிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து இறந்து போயிடறான். இறந்து போனோடனே மிச்சம் ரெண்டு பேர் உயிரோடு இருக்காங்க. அந்த இறந்து போனில் ஒரு ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி செக் பண்ணிவிட்டு மிச்சம் ரெண்டு பேரையும் ஒரு ஜெயிலில் போய் போட்டுடுறாங்க. வெளிநா அதர் ஸ்டேட்டில் உள்ள ஒரு ஜெயிலில் போய் போட்டுறாங்க. ஸோ இதை தான் வந்து சூர்யா சார் முழுக்க முழுக்க இந்த படத்தில் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய வசனங்கள், அதுதான் முக்கியம், உரிமை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உரிமை கொடுக்குற மாதிரி நிறைய வசனங்கள் என்பது இந்த படத்தில் வந்து இருந்துகிட்ருக்கு. இந்த படம் முழுவதும் எப்படி பார்க்கப்படுதுன்னா, இப்பையும் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நிலையெல்லாம் ஏற்பட்டுருக்கலாம். ஸோ இந்த படம் மூலயமா அவங்களுக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீங்கள் இன்னும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை, சுதந்திரம், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி யாராவது இருந்தாலும் இந்த ஒரு ஜென்ரேஷனில் இந்த ஒரு இதில் நீங்கள் வந்து முன்னுக்கு வாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ தாழ்த்தப்பட்ட மக்கள்லேருந்து நிறைய பேர் முன்னுக்கு வாங்க, படிங்க, ஒவ்வொரு இது இடத்துக்கு போங்க, ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் வந்துட்டு அந்த ஸ்கூல அவங்களோட அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து ஸ்கூலில் போய் பிள்ளைங்களை சேர்க்கறதுக்கு போவாங்க. ஸோ அங்கே கூட சேர்க்கறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அது என்ன சர்டிஃபிகேட்? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ அது நமக்கு தேவையே கிடையாது, பட் அந்த சர்டிஃபிகேட்டை கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை தர முடியாது அப்படின்னு ஒரு அளவுத்தில் சொல்லுவாங்க. ஸோ உனக்கு ஏன் தரணும், உனக்கு என்னென்னு, உனக்குன்னு என்ன இருக்குது, ஆதார் ஐடி இருக்கா, உனக்கு என்ன என்ன அடையாளம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கடைசியாக வந்து சூர்யா சார் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த கேஸ்லாம் ரிசர்ச் பண்ணி பயங்கரமாக டைலாக்லாம் பேசியிருப்பாங்க நிறையா அந்த படத்தில். ஸோ அந்த படத்தை பார்க்காதவங்க தயவு செய்து போய் அந்த படத்தை பாருங்கள். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய உண்மைகள் இருக்குது. இந்த படம் வந்து ஒரு உண்மை கதை தான் இந்த படமாக எடுத்திருக்காங்க, ஓகேங்களா? ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால இந்த படத்தை பற்றி இப்போதைக்கு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த படத்தை பற்றி இன்னும் கண்டினியூ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ எல்லோரும் பாருங்கள். ஸோ ஆனால் அந்த படத்தை வந்து கண்டிப்பாக எல்லார் மக்களும் போய் தயவு செய்து பாருங்கள், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் பாய், அண்ட் லவ் யூ டு ஆல், தேங்க்யூ.